வணக்கம், நான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு சித்தி டூல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா அழகா வந்து கியூட்டா வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். சோ ஸ்டார்டிங் வந்து எடுக்கும் போதே வந்து நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நவீனோ யாழின் தான் ஜோடியா இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கு வந்து ஒரு ஹிண்ட் குடுக்கற மாதிரி தான் இன்னைக்கு எபிசோட் வந்து ஆரம்பிச்சு வச்சிருந்தாரு டைரக்டர். சோ நான் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் தம்ப்நெயில யாழினி போட்டோ வச்சாலே நிறைய பேர் வந்து கோவம் ஆயிட்டு செம்மையா வந்து கமெண்ட்ல வந்து நீங்க வந்து யாழினி ஃபேனா அது இதுன்னு சொல்லி கோவமா வந்து பேசுவாங்க. இப்போ வந்து நவீனே வந்து யாழினி பின்னாடி போக ஆரம்பிச்சார் லைட்டா. சோ இதுக்கு என்ன போறாருன்னு தெரியல நவீன் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா யாழினி வந்து கதவு தட்டுறாங்க. சோ அப்போ வந்து கவின் கிட்ட ஃபர்ஸ்ட் டயலாக், கீழே ஒரு பொண்ணு கியூட்டா இருந்துச்சு அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். நவீன் வந்து அதாவது கவின் வந்து அவன் வந்து நான் மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன், செம்ம ஜாலியா இது அப்பனா ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைச்சிருக்காரு நவீன். உடனே போய் உள்ள போய் ஒழிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் யானி வந்து வெளியே போமா அந்த ஷால் வந்து நவீன் முகத்துல போட்டோன்னே அப்படியே மயங்கிற மாதிரி என்னமா அடிக்கிறா இருப்பான் நந்தன் அப்படின்னு சொல்லிதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சீன் வந்து செம அழகா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சோ அது வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண வச்சு, இது மாதிரி நம்ம சொன்ன டைலாக் இருப்பா, நம்ம சொன்ன பேருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நவீன் வந்துட்டு இதுமேட்டு நம்மள வந்து பென் அப்படின்னு சொல்லிதான் கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை பார்த்து சொல்லுவாரு. இது வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து வச்ச பேர் என்ன சொல்லலாம், வின் வின் அப்படின்னு சொல்லிட்டு கவின் வெண்பாக்கு. சோ அது வந்து ஸ்கிரீன்ல அந்த பேர் வந்து வரும்போது அது சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம வச்ச பேர் நம்ம ஆடியன்ஸா கேட்ட பேர் வந்து இங்க ஸ்கிரீன்லயே வருது அப்படின்னு சொல்லிட்டு சோ அது வந்து ஒரு பக்கம் போச்சு. இன்னொரு பக்கம் கீழே போய் சாப்பிட உட்காரும் போது வந்து பாத்தீங்கன்னா வெண்பா வந்து திட்டுற மாதிரி நவீன் வந்து பேசினா என்னமா நடிக்கிறான் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணா, இன்னொரு பக்கம் வெண்பாவும் ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து மல்லிகை கையில அப்படியே ஊட்டி விடுறதும் அதுக்கப்புறம் அது மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்டா வந்து போச்சு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடக்கி வச்ச எல்லா பாட்டையும் வந்து வந்து இன்னைக்கு வந்து இறக்கியிருந்தாருன்னு சொல்லலாம் டைரக்டர். ஒரு பக்கம் அந்த என்ன சொல்ல சாங்கு, அதுக்கப்புறம் ஆடுகளம் படத்துல இருந்து இன்னொரு சாங்கு, சோ எல்லாத்தையும் வந்து கவி வெண்பாக்கு வந்து இன்னைக்கு வந்து இறக்கி விட்டாரு டைரக்டர். சோ சாப்பிடும் போது வெண்பாவை வந்து பாத்துக்கிட்டே சாப்பிடுற மாதிரி, சோ அதுக்கப்புறம் கவின் வந்து வெண்பாவை அப்படியே ஓரக்கண்ணால பாக்குற மாதிரி, சோ அது மாதிரி கொஞ்சம் கியூட்டான சீன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ல. ஓவரால் இன்னைக்கு எபிசோட் வந்து ஃபுல் பேக்கா வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கியூட்டான ரொமான்ஸ் அண்ட் கவினோட நவீனோட அந்த நாட்டினஸ் சோ எல்லாமே வந்து அழகா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது. அண்ட் வெண்பா வந்து அதிகமா சாப்பாடு எடுத்துட்டு வந்த பத்து சந்தேகப்பட்டாங்க யாழினி. அதுக்கு வந்து வெண்பா போயிட்டு இது மாதிரி என் மாடியில வந்து ஒரு ஜெராக்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து யாழினி வந்து நம்பிடுவாங்க நினைச்சேன், பார்த்தா அவங்க வந்து நம்பலாது. சோ அதை அப்படியே அசால்ட்டா விட்டாங்க, ஆனா அதுதான் உண்மை. பாக்கலாம், அதோடதான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருந்துச்சு. வெண்பா வந்து கவினா அதாவது நவீன கூப்பிடுற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு எபிசோட் வந்து இதோட த்ரில்லிங்கா போகும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவிதை செக்மெண்ட், சோ மிஸ் பண்ணாம பாருங்க. பிரமாதம் கவிதை கவிதை படி. கருவினில் நீ சுமந்தாய், கசக்கி என்னை ஏன் எரிந்தாய், உன் மடியில் உறங்கவில்லை உன் விழிகள் பார்க்கவில்லை, அம்மா என்று அழைக்கவில்லை நீ ஆராரோ பாடவில்லை, அன்புக்காய் ஏங்கினேன் அம்மாவை தேடினேன், வழிகளை நான் சுமந்தேன் சிட்டுக்குருவிகள் உணவை தேடி அணைத்திடும் தன் குஞ்சை, கருவினில் உதிக்கும் உந்தன் சிசுவை உயிராய் காக்கும் உணர்வுகள் தாய்மை, அம்மா என்று அழைக்கும் சுகத்தை காணாது துடித்தேன் என் உயிரை வெறுத்தேன், உன் மடி கொடு தாயே நிமிடம் தூங்கிட அதுவே போதும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன ஒரு புத்திசாலித்தனம் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பெஸ்ட் கமெண்ட் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சரோஜினி உட். சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கௌரிமா வந்து கவினோட டிஷர்ட் வந்து நோட்டீஸ் பண்ணாம விட்டாங்க. கவின் வந்து யாழினியோட ரூம் குள்ள வந்து வருவாரு, அதாவது நவீன் தான் வந்து ரூம் குள்ள வருவாரு. அப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ணாம விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கவின் வந்து உள்ள வரும்போது வந்து அந்த ப்ளூ கலர் டிஷர்ட்ல வருவாரு, நவீன் வந்து ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு. சோ அதான் நோட்டீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து கௌரி வந்து நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க, டைரக்டர் தான் நோட்டீஸ் பண்ணாம இருந்திருப்பாரு நினைக்கிறேன். அனைவரும் மறந்திருப்பாரு போல பதட்டதுல. அண்ட் நானும் வந்து நேற்று வந்து நோட்டீஸ் பண்ணேன், சரி இதை டேரக்டரே வந்து எதுவும் பெருசா வந்து வச்சுக்கல, சோ இதை சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிதான் நான் ரிவியூல கூட சொல்ல. ஆனா சரோஜினி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, சோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டா வந்து வச்சிருக்கோம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்.
So second company yaar vandu paathina Ruby na. So ivunga vandu or question mari ketukanga. Idu vandu nareya per vandu kela question ah sollam. Bro yaaniki jodi Navina appdin solli ketukanga. Idu vandu nareya per vandu message panninga. Nareya per vandu indha question vandu comment panninga. So idhukku vandu answer vandu innum vandu correct ah kelu. Naanu vandu nareya per ketten. Ena story vandu andha scenes la vandu edukka aarambicha da vandu yaaracho therinjala reveal pannuvaanga. Ena innum vandu andha maari scenes vandu edukave aarambikkala. அப்படி ஏதாச்சும் இது மாதிரி எடுக்கிற மாதிரி பிளான் இருந்தாலும் அது வந்து டேரக்டர் மட்டும் தான் தெரியும் அவரோட மைண்ட்ல மட்டும்தான் இருக்கும் சோ அவரை அவர் மத்தவங்களுக்கு சொன்னா இல்லாட்டி அந்த மாதிரி சீன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுதான் வந்து அதை வந்து ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க சோ நம்ம கண்டிப்பா கொஞ்ச நாளுக்கு வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதாவது நவீன வந்து யானி கூட வந்து கோத்துறாரா இல்லாட்டி வேற ஏதாச்சும் புது கேரக்டர் வந்து யானிக்கு வந்து சேர்த்து வைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொஸ்டின் வந்து கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் சோ தேர்ட் கமெண்ட் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வனிதா கிருஷ்ணன் சோ இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நேத்து வந்து நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிருப்பேன் சோ அது வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு அந்த பெர்ஃபியூம் ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வந்து பழைய ஸ்டைலு அது வந்து வெண்பா அதாவது வெண்பா வந்து நவீன வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நீ வந்து கவின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கு கமெண்ட் சொல்லியிருக்காங்க அண்ட் நவீன் வந்து ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாரு அதுக்குள்ள வந்து வெண்பா வந்து நீ யாரு தள்ளி நில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி வந்து பேசினதுலாம் வந்து எதுக்கு அதாவது நடைமுறையில இல்லாதான் வந்து ஒன்னு வந்து கிளியரா தெரிஞ்சு சோ சீரியல் அப்படமா தெரிஞ்சு அதான் வந்து இவங்களும் அதாவது வனிதா அவங்களும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க எனக்கு அது ஃபீல் ஆச்சு அதான் வந்து நான் ரிவ்யூலயே வந்து சொல்லியிருந்தேன் அண்ட் என்ன இருந்தாலும் வெண்பா கண்டுபிடிச்சது வந்து நிறைய பேருக்கு வந்து ஹாப்பினஸ் குடிச்சதுதான் சொல்ல முடியும் சோ இது வந்து தேர்ட் கமெண்ட் சோ ஃபோர்த் கமெண்ட் யாரு வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷிதா சோ இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மல்லிகாவுக்கு சாரதாவோட பொண்ணு வந்து யானி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுதான் மல்லிகாவோட வாட்டை வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ ஆனா இது வந்து இது மாதிரி போகுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா டேரக்டர் வந்து எல்லாரையும் வந்து சேர்த்து வைக்கணும் வந்து பாப்பாரு கிளைமேக்ஸ்ல அதனால வந்து மல்லிகா வந்து யானி ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து கொஞ்சம் டவுட் தான் மேபி என்ன நடக்குன்னா மல்லிகா வந்து அது மாதிரி ட்ரை பண்ணுவாங்க கடைசியா வந்து திருந்துற மாதிரி மல்லிகா திருத்துற மாதிரி வச்சுட்டு மல்லிகா யானி எல்லாரையும் வந்து அப்படியே ஒன்னு சேர்க்கிற மாதிரி தான் டேரக்டர் வந்து எடுத்து போவார் நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் காலங்காலமா வந்து தமிழ் சீரியல்ல வந்து நடந்தது இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மல்லிகா வந்து யானிய ஏதாச்சும் பண்றாங்களா இல்லாட்டி மன்னிச்சு விடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோ இது வந்து ஃபோர்த் கமெண்ட் ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் கமெண்ட் யாரு வந்து பாத்தீங்கன்னா வித் அம்மு சோ இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நவீன் வந்து அம்மா பாசத்துல ரொம்ப புளிஞ்சு கவினை வந்து மாட்டி விட்டுருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஏன்னா என்னதான் கவினுக்கு வந்து வெண்பா மேல கோவம் இருந்தாலும் அவங்க அம்மாவோட வந்து வெண்பாவதான் வந்து ரொம்ப விரும்புறான் கவின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் போற போக்க பார்த்தா நவீன் பண்றதெல்லாம் பாக்கும்போது அநேகமா கோத்துதான் விடுவார் போல அவர் பாசத்தை புரிஞ்சு புரிஞ்சு இவன் வந்து இப்படி இருக்க மாட்டானே கவின் தான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகாக்கே டவுட் வந்ததுன்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு அண்ட் இது வந்து ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் கமெண்ட் என்ன ஒரு புத்திசாலித்தனம் செக்மெண்டோட டாப் ஃபைவ் கமெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பா படிக்கிறேன் இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்